ஆதியாகமம் அதிகாரம் 46. இஸ்ரவேல் தனக்குண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதுக்கு பின்பு யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். அவன் தன் குமாரரையும் தன் குமாரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோட அழைத்து கொண்டு போனான். எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்களாவன யாக்கோபும் அவனுடைய குமாரரும் யாக்கோபுடைய மூத்த குமாரனான ரூபன், ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லூ, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். சிமியனுடைய குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத், யாகின், சுகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள். லேவியனுடைய குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். யூதாவுடைய குமாரர் ஏர், ஓனான், சேலா, பாரேஸ், சேரா என்பவர்கள். அவர்களில் ஏரும் ஓனானும் கானா தேசத்தில் இறந்து போனார்கள். பாரேஸுடைய குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். இசக்காருடைய குமாரர் தோலா, புவா, யோபு, சிம்ரோன் என்பவர்கள். செபிலோனுடைய குமாரர் செரேத், ஏலோன், யக்லேல் என்பவர்கள். இவர்கள் லேயாலின் சந்ததியார். அவள் இவர்களையும் தீனால் என்னும் ஒரு குமாரத்தையும் பதான் அராமிலே யாக்கோபுக்கு பெற்றாள். அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளுமாகிய எல்லாரும் 33 பேர். காத்துடைய குமாரர் சிப்பியோன், அகி, சூனி, எஸ்போன், ஏரி, அரோதி, அரேலி என்பவர்கள். ஆசேருடைய குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்களுடைய சகோதரி செராக்கு என்பவள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு கொடுத்த சில்பாளுடைய பிள்ளைகள். அவள் இந்த 16 பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள். யாக்கோபின் மனைவியாகிய ராகேலுடைய குமாரர் யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள். யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்ராயும் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்தா, ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள். பென்யமீனுடைய குமாரர் பேலா, பெகேர், அஸ்பேல், கேரா, நாகமான், ஏகி, ரோஷ், முப்பிம், உப்பிம், ஆர்து என்பவர்கள். ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லாரும் 14 பேர். தானுடைய குமாரன் ஊசிம் என்பவன். நப்தலியின் குமாரர் யாசியேல், கூனி, எத்செர், சில்லேம் என்பவர்கள். இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு கொடுத்த பில்கால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள். இவர்கள் எல்லாரும் 7 பேர். யாக்கோபுடைய குமாரின் மனைவிகளைத் தவிர அவனுடைய கற்ப பிறப்பாயிருந்து அவன் மூலமாக எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். கோசே நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசே நிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தாப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான்.
அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். பின்பு யோசேப்பு தன் சோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கினான், பார்வனிடத்துக்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவறுப்பாக இருக்கிறார்கள் என்றான். ஆதியாகமம் அதிகாரம் 47. யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்குண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள், இப்பொழுது கோசே நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி, தன் சகோதரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி, கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதான் இருக்கிறது, உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையா இத்தேசத்திலே தங்க வந்தோம், உமது அடியாராகிய நாங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்திலுள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரையும் குடியேறும்படி செய், அவர்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கலாம், அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசிர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமது வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சந்தரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதுமாயிருக்கிறது, அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தின்று புறப்பட்டு போனான். பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் தவறுக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். பஞ்சம் மிகவும் கொடிதான் இருந்தது, தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று, எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தையெல்லாம் தானியம் கொண்டவரிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரமனையில் கொண்டு போய் சேர்த்தான். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும் பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவருடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். அந்த வருஷம் முடிந்தபின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவர்களும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றுமில்லை, இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல, நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா, நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும், நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாக இருப்போம், நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கும், நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கும், எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படி எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியான் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள்.
யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்குமுள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான். ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை, அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்தபடினாலும் கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை. பின்னம் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன், இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம் இதே நிலத்தில் விதையுங்கள், விளைவில் ஐந்தில் ஒரு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற நாலு பங்கும் வயலுக்கு விதையாகும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாக இருக்கட்டும் என்றான். அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்றார்கள். ஐந்தில் ஒன்று பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு இட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. ஆசாரியன் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களா இருந்தது. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலுள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு, என் எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக, நான் என் பிதாக்களோடே படுத்து கொள்ள வேண்டும், ஆகையால் நீ என் எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஆதியாகமம் அதிகாரம் 48. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் இரண்டு குமாரராகிய மனாசேயும் எப்ராயிமையும் தன்னோடே கூட கொண்டு போனான். ஆதியாகமம் 48வது அதிகாரம். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் இரண்டு குமாரராகிய மனாசேயும் எப்ராயிமும் தன்னோடே கூட கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு இடத்தில் வந்திருக்கிறான் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசிர்வதித்து நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும்போது வழியிலே ராகால் என் அண்டையில் மரணமடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கருகே ஊருக்கு போகிற வழியிலே அடக்கமடினேன் என்றான். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரை பார்த்து, இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்திலே தேவனுக்கு அருளின குமார் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களாக இருந்தபடியா அவன் நன்றாய் பார்க்கக்கூடாதிருந்தது. அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான்.
அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். அப்பொழுது அவனுடைய முழங்கால் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு நேராக முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலதுகையினாலே இஸ்ரவேலின் இடதுகைக்கு நேராகவும், மனாசேயை தன் இடதுகையினாலே இஸ்ரவேலின் வலதுகைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமாறிய தன் வலதுகையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும், மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடதுகையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். தகப்பன் தன் வலதுகையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலைமேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படியில்லை, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலதுகை கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலும் மனாசேயை போலும் ஆக்குவாராக என்று, இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், நான் தேவன் உங்களோடு இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான்.